தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். உங்கள் கனவில் அடிக்கடி பாம்பு வந்தால் என்ன அர்த்தம் என்று தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். கனவு என்பது ஒருவர் தூங்கும் பொழுது அவரது ஆழ் மனதில் எழும் மனப்படிமங்கள். நாம் காணும் ஒவ்வொரு கனவுகளுக்கும் ஒவ்வொரு பலன்கள் உள்ளதாக ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதில் ஒரு சிலருக்கு தூங்கும் பொழுதெல்லாம் பாம்பு கனவில் வரும். அது அவரை பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகும். அவ்வாறு ஏற்படுத்தும் பட்சத்தில் பாம்பினால் தனக்கு ஏதேனும் தோஷம் உள்ளதா என்று ஜோதிடரிடம் அணுகி அதற்கான பரிகாரம் என்ன என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. பாம்பை கனவில் காண்பது நெருங்கிய நண்பர்கள் மூலம் மனக்கசப்புகளோ அல்லது பொருள் இழப்போ ஏற்படும் என்பது ஒரு அறிகுறி. புதிய சூழலால் சில சங்கடங்களும் உண்டாகலாம். அடிக்கடி பாம்பு கனவில் வந்து கொத்தி ரத்தம் வருவது போல தொல்லை ஏற்பட்டால் சர்வதோஷம் இருப்பதற்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். உங்களுக்கு எதிராக சதி செய்கிறவர்கள் அல்லது மாந்திரிகம் சூனியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்றும் அர்த்தம். இரண்டுக்கும் சரியான பரிகாரத்தை உடனடியாக செய்து கொள்வது அவசியம். பாம்பு கனவில் வந்தால் பணம் வரும் என்று நம்புகிறார்கள். இது ஒரு அவநம்பிக்கை. பணமே கனவில் வரும், அப்படியானால்தான் பணம் வரும். மகாலட்சுமி, பெருமாள் இவர்களின் கையில் உள்ள சின்னங்கள் கனவில் வந்தால் பணம், நகை, சொத்து, சுகம் வந்து சேரும். பாம்புகள் கனவில் வரக்கூடாது. மூலிகை இலை கலந்த சாம்பிராணி புகை இரவு உறங்க செல்லும் முன் காட்டிவிட்டு உறங்குவது நல்லது. பாம்பு பயம் அதிகமாக வந்தால் ஓம் ஆதிசேஷாய நமோ நமக எனும் மந்திரத்தை 18 முறை சொல்லிவிட்டு உறங்க செல்ல வேண்டும். இவர்கள் கிழக்கில் தலை வைத்து படுப்பது நல்லது. சர்வதோஷத்திற்கான பரிகாரம் செய்து கொண்டால் மிகவும் நல்லது. புதிதாக திருமணமானவர்களுக்கு பாம்புகள் பின்னி பிணைவது போல கனவுகள் வந்தால் உடனே பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போவதாக அர்த்தம். புது வாரிசு உண்டாவதற்கான அறிகுறிகளாகவும் இருக்கலாம். விரைவில் சந்தான பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கப் போவதற்கான அறிகுறிகள் தான் இவை. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.